வெல்கம் டு ஆக்குப்பறை. இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மீன் நல்லா கழுவி வச்சுருக்கேன். கொத்தமல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், புளி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், வெந்தயம், கரம் மசாலா, பூண்டு, கடுகு, தக்காளி, வெங்காயம், எண்ணெய். இப்போ கழுவ வச்சிருக்கிற மீனை மஞ்சத்தூள் போட்டு பரட்டிக்கலாம். இந்த மாதிரி வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டிக்கோங்க. கீழே காமிச்சிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைக்கிறது என்னென்ன வச்சு குழம்புக்கு அரைக்கணும்னு பார்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு என்னென்ன அரைக்கணுங்கிறத பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், கடாயை வச்சு நல்லா எண்ணெய் 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. 3 ஸ்பூன் நல்லா ஊற்றிக்கோங்க. மீன் குழம்புக்கு எண்ணெய் எவ்வளோ ஊற்றுறோமோ அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். 3 ஸ்பூன் நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சோடனையும் கடுகு நல்லா பொரியுது. கடுகு பொரிஞ்சோடனே வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டு வெந்தயமும் நல்லா பொரியணும். இதுக்கப்புறம் பூண்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பூண்டும் நல்லா வணங்கிடுச்சுங்க. கீரின பச்சை மிளகாய் ஒன்று போடுறேன். கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த பேஸ்ட்டு அரைச்சி இந்த பேஸ்ட் எடுத்துருக்கோம். தக்காளி வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கோம். இந்த பேஸ்ட்டை நான் இதில் கலந்துக்க போகிறேன். இப்போ இதை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இதில் நம்ம தேவையான அளவு வாட்டரை ஆட் பண்ண போகிறோம். குழம்பு திக்காக வேணுங்கிறவங்களுக்கு தண்ணி கம்மியாக விட்டுக்கோங்க. இல்லை நல்லா டைலூட்டாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக இப்போ நாங்கள் குழம்பு தண்ணியாட்டு தான் வைக்கலான் இருக்கோம். ஸோ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா எங்களுக்கு இப்படி வச்சா தான் பிடிக்கும். டேஸ்டாகவும் இதுதான் இருக்கும். இப்போ நம்ம
கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் அரை ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், உப்பு, இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு மட்டும் போட்டுக்கோங்க, ஏன்னா மீன் கொண்டாந்து மீன்ல போட்டோம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிலர் தேங்காய் பால் எல்லாம் எடுத்து கூட மீன் குழம்பு வைப்பாங்க. இது வந்து இன்னைக்கு தேங்காய் பால் இல்லாம எப்படி குழம்பு வைக்கிறதுங்கிறது இன்னைக்கு மீன் குழம்பு டிஷ். நல்லா கட்டி இல்லாம கிளறி விட்டுக்கோங்க. எல்லாரும் தேங்காய் அரைச்சு ஊத்தி மீன் குழம்பு சிலர் வைப்பாங்க. இந்த மீன் குழம்பு வந்து இந்த மீன் குழம்பு தேங்காய் அரைச்சு ஊத்தாதான் நம்ம இந்த மீன் குழம்பு செய்யறோம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா இது வந்து ஒரு கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம புளிய கரைச்சி வச்சிருக்கோம், இந்த புளி கரைசலை இதில் ஊற்றணும். இதுக்கப்புறம் நம்ம மீன் துண்டை இதில் போட்டுடலாம். தண்ணி பத்தல அப்படின்னா நீங்க தண்ணி ஊத்திக்கோங்க. திக்கா வேணும்னா திக்கா வச்சுக்கோங்க. இப்போ எங்கள் வீட்டில எல்லாம் கொஞ்சம் தண்ணி ஆட்ட தான் சாப்பிடுவாங்க, அதனால நாங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட்ட தான் குழம்பு வைக்க போகிறோம். மீன் ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லா மீன் ஒரு கொதி வந்தப்புறம் இறக்கிடலாம். பாருங்க மீன் குழம்பு நல்லா ஒரு கொதி வந்துச்சு. இப்போ நமக்கு தேவையான மீன் குழம்பு ரெடி. நமக்கு தேவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.